கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்கும்படிக்காக நாம் எல்லாரும் குடும்பமாய் உட்கார்ந்திருந்து தேவனுடைய பாதத்தில் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு பாட்டு புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருவோம். ஹல்லேலூயா. பலவித வேலைகளை செய்து கொண்டு இதை ஆராதனை போல யாரோ ஆராதிக்கிறார்கள் கேட்கிறோம் என்று சொல்லி அல்ல, நாம் அப்படி அல்லாதபடிக்கு நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்திருந்து குடும்பமாய் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அமர்ந்திருந்து நாம் ஆராதிப்போமாக. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால் எங்கு கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன தேவனுடைய பிரசன்ன மத்தியில் இருக்கிறதே. ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடி நாளே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பஷபாரி பக்கராதானா. நம்முடைய தேவன் மகா பெரியவர் அல்லவா. ஹல்லேலூயா. அவர் மகிமை நிறைந்த தேவன். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. இந்த கர்த்தாவே அப்பா, கொரோனா நாட்களிலே ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல இம்மட்டும் பாதுகாத்து வருகிறீரே. அதனால நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் கர்த்தாவே எங்கள் மேல் தயவு வைத்திருக்கிறபடி நம்முடைய தேவன் அற்புதமாய் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா நீர் நல்லவர். நீர் கர்த்தாவே தயவு நிறைந்த தேவனாக இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரிக்கிற நன்மை ஏதும் எங்களிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறீரப்பா. நாங்கள் எப்படி உமக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே அப்பா. ஹல்லேலூயா. எங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதியின் வல்லமைகள் ஆண்டவரே அப்பா வாசல் வரைக்கும் வந்தாலும் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்தீரே ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தின் பயங்கள் நீங்கி ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய கர்த்தாவை அன்பினாலே அரவணை ஆண்டவரே அரவணைக்கப்படும்படிக்கு உம்மை துதிக்கத்தக்கதாக, உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, உம்மை மகிழத்தக்கதாக இந்த ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக அப்பா. நாங்கள் கர்த்தாவே தேவ ஆவியினால் எங்கள் உள்ளங்கள் நிறைந்து மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையை கேட்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, ஆராதிக்கிறவர்களாய் நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல இந்த நேரத்துல கூடியிருக்கிற இடத்துல ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நன்மை செய்வீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய ஆவியினால் நிரப்பும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். இந்த நேரத்தில் நாம் கர்த்தரை துதித்து பாடும்படிக்காக எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன் என்கிற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? நாம் பயப்பட தேவையில்லை.
அவர் எந்த நேரத்திலும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற தேவன். அவர் எந்த நேரத்தமாயிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவரை துதிப்பது அது ஏற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நாம் எல்லாரும் துதிக்கும்படிக்கா இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன்
நாம் அடுத்ததாக தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இந்த நாளில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்து பாடும்படிக்காய் நாம் இந்த பாடலை பாடி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். பாதையில் ஒளியாய் காரில் போற்ற
நிந்தை மேற்கொள்ள வந்தும் தீரனேமியா ஆவியை அழித்தே வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் தீரனேமியா ஆவியை அழித்தே தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவருடைய கிருபை நம்மை விட்டு மாறாததாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் நம்மை அருமையாய் கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன். அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அவர் நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரூபா ரக்கரா வஷபாரி அரக்கரா தானா. ஹல்லேலூயா, 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 என்றும் நெருக்கப்பட்டோமடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ள
சொல்லதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் எல்லாரும் நாம் சேர்ந்து பாடுவோமா ஹல்லேலூயா நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஆராதித்து ஆவியிலே மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் நிறைந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுவோமாக ஏனென்றால் அவர் நெருக்கப்பட்ட நேரத்தில் நாம் அடிந்து போகாதபடிக்கு நம்மை கர்த்தர் பாதுகாத்தார் எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்படுகிற இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறாரே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நாம் நல்லவர்கள் அல்ல நாம் நல்லவர் இல்லாத நேரத்தில் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறாரே நாம் அவருக்கு என்ன சொல்லலாம் ஹல்லேலூயா அவருக்கு நன்றி சொல்லலாம் அல்லவா ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி 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 ஆண்டவரே ஹரிஹரபா ஷபாரிகரதடா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே ஹரிஹரபா ஷபாரிகரதடா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் நல்லா சொல்லுவோம் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் எல்லார் பாடுவோ நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும்
போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஹலலுயா ஷபரபஹதி அரக்கரதனா, ஹலலுயா ஹலலுயா ஹலலுயா. எவ்வளவு நன்றி சொல்லலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி 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 என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிஹரபா ஷபரி கரதனா, ஹலலுயா 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 ஹலலுயா. ஆயிரம் நன்றி சொன்னாலும் அது போதாதே, ஹலலுயா. ஆயிரம் நாவுகளை வைத்து நன்றி சொன்னாலும் போதாதே, நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஆண்டவர ரிஹரபா ஷபரபாதி அரக்கரதனா, ஹலலுயா ஹலலுயா ஹலலுயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவர ரிஹரக்கரபா ஷபரி கரதனா, ஹலலுயா. ஸ்தோத்ரம் ஆண்டவர ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா, ஹலலுயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவர. நம்முடைய தேவன் எல்லா நேரத்திலும் அவரை துதிப்பதற்கு ஏற்றவர். அவரே நம்மோடு கூட இருக்கிறார். அவரை குறித்து நான் பாடின பாடல்ல, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, என் பாதையில் கூட நீர்தான் ஆண்டவரே, என் பாதையிலும் நீரே. ஹல்லேலூயா. நம்முடைய இந்த நாட்களிலே பாதை நிறைந்திருக்கிற சூழலையில் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய தாழ்விலும் பாதையிலும் நம்முடைய பாதையில் எல்லாம் அவரே. ஹல்லேலூயா. அவரை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம்? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் துதிப்பேன் என்று சொல்லி நான் பாடினோம் அல்லவா, அந்த கவியை நான் பாடினா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்ர. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பே, இயேசுவே உம்மை நான் துதிப்பே, துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பே, இயேசுவே உம்மை நான் துதிப்பே, துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லா பாடுவோம், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லார் பாடுவோம், ஆண்டவரே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா வர்ஷபாரி கரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்வானாலும் தாழ்வானாலும் எந்த நேரமானாலும் நான் அவரை துதிப்பேன், ஆண்டவரே ஹரிஹர வர்ஷபாரி அரக்கரதனா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ரக்கர வர்ஷபாரி அரக்கரதனா, ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அவரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறபடியினால் நம்ம அவரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் ஆண்டவர ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனையோ மக்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு இந்த நாளிலே காணப்பட்டாலும் கர்த்தர் நமக்கோ கிருபை பாராட்டி அவர் ஆராதிக்கும்படிக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு எவ்வளவு செய்திருக்கிறபடி நாளே நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹரவாஷபாரிக்கரதனா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அவரை ஆராதித்த இந்த நேரத்தில் அவர் நம் மத்தியில் இருக்கிற பொழுது அவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை கர்த்தாவினை பாதுகாப்பீராக. இந்த கொள்ளை நோய் நாட்களிலே எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, வேலை நிமித்தமாய் வெளியே போய் வருகிறவர்கள் உண்டப்பா,
ஆண்டவரே வெளியே போய் வரி இருக்கிறாங்க ஆண்டவரே, இது எங்களை பாதுகாக்க வேண்டும்பா. கிருபை நிறைந்த தேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீர் எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நீர் மூடி பாரைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் தகுதி இல்லாதவங்க தான்ப்பா, ஆனால் நீங்க பாதுகாக்க வேண்டும் சொல்லி கெஞ்சிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய இரக்கங்களுக்காக அவரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, எங்க பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. நாங்கள் என்ன சொல்லி கேட்க முடியும் ஆண்டவரே? அப்பா உடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா வேறு யார் எங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவரே? யார் எங்களை விடுவிப்பார் அப்பா? ஹல்லேலூயா, யாரை நம்பி நாங்கள் போகக்கூடும்? எங்களுக்கு ஒரே நம்பிக்கை நீர்தான், நீரே எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே இரக்கம் செய்வீராக, பாதுகாப்பீராக, எங்கள் குடும்பத்துல ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. வெளியே போய் வருகிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, ஹல்லேலூயா, வேலைக்காக போறாங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பலவிதமான இடுக்கத்தின் நிமித்தமாய் வெளியே போய் வருகிற சூழ்நிலைகள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீர் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் அப்படியே செய்வீராக ஆண்டவரே. நீர் அப்படியே கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே, அப்படியே செய்வீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தரின் மட்டும் நம்மை பாதுகாத்து வந்தபடியே இனிமேலும் அவர் பாதுகாக்கிற தேவனாய் நமக்கு இருக்கிறபடி நாள் நம்ம அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா நம்முடைய நாட்டில் கர்த்தராமே கிருபையா இந்த நாட்களிலே கொரோனா தொற்று பரவுவதை குறைக்கப்படு குறைந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, இல்லாமல் போகல, குறைஞ்சிருக்கு. ஹல்லேலூயா, கர்த்தரது கிருபை, அவர் நம்மில் வைத்த இரக்கத்தினாலே அவர் எல்லாவற்றையும் குறைத்து கொண்டு வருகிறார். ஆனாலும் நாம் இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் போராடி ஆண்டவரே அப்பா இந்த தொற்று முற்றிலுமாய் நின்று ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் அடைப்பட்டு இருக்கிற அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, வேலைக்கு போக முடியாதபடிக்கு தவிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், எப்படி பிழைப்போம் ஆண்டவரே? அப்பா ஹல்லேலூயா, நீர் கிருபையா இந்த தொற்று முழுவதும் இல்லாமல் போகும்படிக்கு அதை முற்றிலுமாய் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. எங்கள் தெருவில், எங்கள் ஊரில், எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவரே, எங்கள் இந்தியாவில் ஆண்டவரே, அப்பா உலகத்தில் ஆண்டவரே அந்த தொற்று இல்லாமல் போகும்படிக்கு ஒரு கிருபை செய்யுங்க. மனதிறங்குங்க ஆண்டவரே, உங்களுடைய கோபத்தை விட்டு மனதிறங்குங்க அப்பா. ஹல்லேலூயா, இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களாய் ஆண்டவரே காணப்படுகிறோம் ஆண்டவரே. எது நல்லது எது தவறு என்று சொல்லி வித்தியாசம் தெரியாதவங்களா இருக்கிற ஆண்டவரே, ரிஹாரா வஷாபாரிக்காராதாடா ஆண்டவரே, இந்த நாளில இறக்க செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரே அந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் நிறுத்தி போடுங்க. இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம் ஆண்டவரே. அப்பா அந்த கொள்ளை நோய் நின்று போகட்டும் ஆண்டவரே. ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா, ஹல்லேலூயா, உடைய கோபத்தில் ஆண்டவரே எல்லாரையும் வாரிக்கொள்வீரோப்பா. ஹல்லேலூயா, நீர் இரக்கம் உள்ள தேவன் அல்லவா, மனதுருக்கம் உள்ள தேவன் அல்லவா. மோசேயின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் முற்றிலுமாய் இறங்கினீரே, மன்னித்தேன் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே. அதே போல இந்த நாளில் அப்பா பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தா எங்க தேசத்தை மன்னித்து ஆண்டவரே இரக்கம் பாராட்டி அப்பா ஹல்லேலூயா இந்த கொள்ளை நோயில் இருந்து ஆண்டவரே விளக்குவீராக, கொள்ளை நோயை விளக்குவீராக, கொள்ளை நோயை முற்றிலுமாய் நீக்கி போடுவீராக அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குறைந்து கொண்டு வருகிற இந்த கொள்ளை நோயை கர்த்தர் முற்றிலுமாய் நிறுத்தி போடும்படிக்காக ஹல்லேலூயா, கர்த்தர் சீக்கிரமாய் தம்முடைய கோபத்தை விட்டு அவர் இரக்க பாராட்டும்படிக்காக, அவருடைய கோபத்தை திருப்பும்படிக்காக கர்த்தரே இரக்கமுள்ள தேவனிடத்திலே நாம் முறையிட்டபடியே அவர் அப்படியே செய்து நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடினால்
நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னும் கூட ஹல்லேலூயா, வியாதியினாலே பாதிக்கப்பட்டு நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அநேக ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் கர்த்தாமே இறக்கம் பாராட்டும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கர்த்தாமே சுகமாக்கி ஹல்லேலூயா, இறந்து போகாதபடிக்கு மரித்து போகாதபடிக்கு கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து அவளை வீடு திரும்பும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, அப்பா ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், இறக்கம் பாராட்டுங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கெல்லாம் சுகமாகி வர வேண்டும் ஆண்டவரை, சுகமாகி வர வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி செய்வீராக அன்புள்ள தேவனே, இறங்குவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஹல்லேலூயா. அது போல ஹல்லேலூயா, பெற்றோரை இழந்து தவிக்கிற சிறு குழந்தைகளுக்காக ஆண்டவரே பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை கர்த்தாவை நீர் பாதுகாக்க வேண்டும், அவருடைய எதிர்காலங்களை கர்த்தாவை நன்மையாய் மாற்றி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த கொரோனா நோயை கர்த்தாவை கட்டுப்படுத்துவதற்காக பிரயாசப்படுகிற ஆண்டவரே அரசாங்கத்தின் கர்த்தாவை பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தாவை வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்கு இறங்குவீராக, தேவையான ஞானமுள்ள இருதயத்தை தருவீராக ஆண்டவரே, கருத்தோடு செய்யும்படிக்கான கிருபைகளை கொடுப்பீராக என்று சொல்லி ஆண்டவர் தாமே நம்முடைய நாட்டுக்கு நன்மை செய்யும்படிக்காக ஹல்லேலூயா, இந்த கொரோனா வியாதியை கர்த்தர் முற்றிலுமாய் நீக்கி போடும்படிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் கர்த்தாமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற, எப்படியாயிலும் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்து அவருடைய எதிர்காலங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் ஆண்டவர் எங்களை தாழ்த்தி உண்மை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஜெபித்தோம், கொஞ்ச நேரம் ஆராதித்தோம் ஆண்டவரே. அப்பா, வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவனே, எவ்வளவு நேரம் ஆராதிப்பது அப்பா, ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவது, எவ்வளவு நேரம் அவரை நம்முடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிப்பது, அதற்கு அளவில்லை ஆண்டவரே. ஆனால் இந்த நேரத்தில் அப்பா சுருக்கமாய் கர்த்தாவே அப்பா ஜெபிக்கும்படிக்கு ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா உடைய பாதத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார உதவி செய்வீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மட்டும் பாதுகாத்து வந்த தேவன் தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக, நன்மை செய்யும். உடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தில் நிறங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உட்காரணம் ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து இந்த கடினமான நாட்களிலே கர்த்தரையே தேடுவோமாக, அவருடைய முகத்தை தேடுவோமாக. ஒவ்வொரு நாளும் பல அலுவல்களுக்கு மத்தியில் காணப்படுகிறவர்களாக இருந்தாலும் ஒரு மணி நேரமாகிலும் நம்முடைய நாட்டின் கொள்ளை நோய் ஒளிந்து போக, ஹல்லேலூயா, சிகிச்சை பெற்று வருகிறவர் சுகமடைய, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக, ஹல்லேலூயா, நம்முடைய நாட்டில் அவர் மனம் திரும்புதல் வேண்டும். விசேஷமாக அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லுகிறவர்களுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல், நம்முடைய நாட்டிலும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஸ்தோத்ர, நாம் தனி ஜபம் இருக்க வேண்டும். நம்ம குடும்ப ஜபம் இருக்கட்டும், தனி ஜபம் இருக்கட்டும், ஹல்லேலூயா, வேதத்தை வாசிக்கிறதுல குறைவில்லாமல் இருப்போம். ஒரு அரை மணி நேரமாகிலும் வேதத்தை எடுத்து வைத்து வாசிப்போம். அநேகர் இன்றைக்கு மொபைல் ஃபோனை வச்சு வேத வாசி பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஹல்லேலூயா, அப்படி செய்யாதீங்க. ஹல்லேலூயா, மொபைல் ஃபோனில் பைபிள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை, ஹல்லேலூயா. ஆனால் வேறு எந்த தொந்தரவும் இல்லாதபடிக்கு கருத்தோடு படிக்கத்தக்கதாக வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களாக கருத்தோடு படிப்போமாக, ஹல்லேலூயா. ஒரு அரை மணி நேரமாகிலும் வேதத்தை படிப்போம்.
ஆண்டவராமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்ர இன்னும் நம்முடைய சபையில் வாலிபர்களுக்கு கூடி ஜபிக்கிறாங்க, வாலிப சகோதரர்கள் தனியாக ஜபிக்கிறாங்க, சகோதரிகள் தனியாக ஜபிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இன்னும் ஜபத்தில் சேராமல் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஜபிங்க. ஹலலுயா. சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிறாங்க, அதில் எல்லாரும் சேர்ந்து ஜபிங்க. ஹலலுயா. சிறு பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணுறாங்க. ஹலலுயா. அதுலேயும் கூட நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து விடுங்க. ஹலலுயா. அதில் சேருவதற்கு எப்படி சேர வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொள்வதற்காக ஃபோன் பண்ணுங்க. நான் எல்லா காரியத்திலும் சேர்ந்து ஜபிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். சகோதரர்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் கூடி ஜபிக்கிறோம். எல்லாம் ஆன்லைனில் தான், யாரையும் முகத்தை பார்க்குறதில்ல. எல்லாரும் கூடி நாம் செய்கிறோம். அந்த ஜபத்தில் எல்லாரும் பங்கு பெறுங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஜப குழுவிலே ஆயிலும் சேர்ந்து நீங்கள் ஜபியுங்கள். நம்முடைய நாட்டுக்காக, வீட்டுக்காக எல்லாருக்கும் ஜபம் பண்ணுவோம். ஹலலுயா. இன்னும் கூட வேத பாடம் ஆன்லைனில் இருக்கு, வருகிறது. ஆன்லைனில் போட்டு விடுறோம். அதை வேத பாடத்தை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அதை கருத்தாய் ஒரு அதற்குன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வைத்து அதில் அதை கேளுங்கள். ஹலலுயா. ஒவ்வொரு வாரமும் கேளுங்கள். பழைய வேத பாடம், இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை குறித்து பழைய வேத பாடங்கள் எல்லாம் ஆன்லைனில் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கலாம். ஹலலுயா. ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்டு பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹலலுயா. ஆராதனை நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து உட்காருவோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு கூடுமானவர்கள் எல்லாரும் வேறு எல்லா வேலைகளையும் தள்ளி வைத்து விட்டோம். இதில் ஆராதனையில் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்ததாமே நமக்கு நன்மை செய்வாராக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்ரம். இன்னும் கூட ஒரு காரியம், நான் இந்த கொரோனாவின் நாட்களில் நாம் எல்லாரும் நம்மை பாதுகாப்பாய் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார். நாம் மறைவில் இருக்க வேண்டும். ஹலலுயா. யாரும் வீண் பெருமை பேசிக்கொண்டு எனக்கு ஒன்றும் செய்யாது என்று சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம். ஹலலுயா. தீங்கு நாளிலே மறைந்து இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதத்திலே திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு மறைவிடமா இருக்கிறார். ஹலலுயா. அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலா இருக்கிறார், மலைக்கு ஒதுங்குகிற மறைவிடமா இருக்கிறார். ஹலலுயா. அவர் மறைவிடமா இருக்கிற தேவன். நாம் மறைவில்லாதவர்களைப் போல வெளியே போய் சுற்றி கொண்டு இருக்கக்கூடாது. ஹலலுயா. கவனமாய் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். மாஸ்க் அணிகிற காரியத்திலும் இன்னும் அநேக காரியங்கள் நம்மை பாதுகாக்கும்படிக்காக செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு. அவர் எல்லாவற்றையும் புரிந்து அதன்படி செய்வோமாக. ஹலலுயா. இன்னும் சில மூலிகை பொருட்களை வைத்து கசாயம் போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு முறைகள் இருக்கிறது. ஹலலுயா. இன்னும் ஆவி பிடிக்கிற முறைகள் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நாம் கவனமாய் செய்வோமாக. யாரும் நாம் எல்லாம் பெரிய திறமைசாலிகளில் போல ஹலலுயா பெருமை பாராட்டி கொண்டு வெளியே போக வேண்டாம். வெளியே போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவர்கள் கூட பாதுகாப்பாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இம்மட்டும் பாதுகாத்தவர், தொடர்ந்து பாதுகாப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து வேத வசனங்களை தியானிக்கும்படிக்காக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காக. கர்த்தர் அவரிடத்திலே நம்மை தைரியமாய் சேரும்படிக்கு ஒரு புதிய வழியை தேவன் நமக்கு உண்டாக்கியிருக்கிறார். கர்த்தரிடத்தில், தேவனிடத்தில் தைரியமாய் சேரும்படிக்கு அவர் நமக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம் பாவம் நிறைந்தவர்களாய், தேவனை நோக்கி கூட பார்க்க முடியாதவர்களாய், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த ஆயக்காரனை போல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் கூட, தேவன் நாம் அவரிடத்தில் தைரியமாய் வரும்படிக்கு, பயமில்லாதபடிக்கு, அவரை நோக்கி பார்த்து தைரியமாய் வரும்படிக்கு அவர் ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவரேயருக்கு எழுதின நிருபத்தில் 4:16 இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வசனம்.
நாம் எல்லாரும் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 4:16 வசனத்தை நாம் வாசிப்போமா? அங்கே வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். கிருபாசனம் என்பது என்ன? அதிலே அந்த அதற்கு பக்கத்திலே தைரியமாய் சேர வேண்டும் என்று சொல்லி சேரக்கடவோம் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இன்றைக்கு தைரியமாய் சேர்வதற்கு ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்திலே முன்னாலும் பின்னாலும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம். கிருபாசன தண்டையிலே சேரும்படிக்கு நமக்கு ஒரு வழி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபாசனம் என்பது என்ன? அந்த கிருபாசன தண்டைக்கு போகும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மைகளை குறித்து இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் இரக்கத்தை பெறவும். இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். நமக்கு இரக்கம் வேணும், நமக்கு தேவன் கொடுக்கிற சகாயம் வேணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போமானால் அந்த இரக்கத்தை பெறுவதற்கும் அந்த ஏற்ற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நமக்கு உதவி வேணுமோ அந்த உதவி செய்ய உதவி கிடைக்க பண்ணுகிற தேவனுடைய கிருபையை அடையவும் நாம் சேர வேண்டிய ஒரு இடம் அது கிருபாசனம் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. நமக்கு இரக்கம் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த கொரோனா காலங்களிலே நமக்கு ஏற்ற நேரத்தில் நமக்கு ஒரு உதவி வேண்டியதாக இருக்கிறது. நாம் இரக்கம் கிடைக்க வேண்டியதாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை நம்மேல யார் இரக்கம் பாராட்டுவா? நம்மேல யார் நமக்கு உதவி செய்ய வருவா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உதவி செய்கிற சகாயம் கிடைக்கிற ஏற்ற சமயத்தில் தேவையான நேரத்தில் உதவி கிடைக்கக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வரவேண்டிய ஒரு இடம் கிருபாசனம். ஆனால் இந்த வசனத்தில் சொல்ல தைரியமா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக தைரியமாய் வர முடியாத இடம், நாம் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவரிடத்திலே நாம் தைரியமாய் போக முடியாது. அவரிடத்திலே பாவமுள்ள மனுஷன் எப்படி போவான்? குற்றமுள்ளவன் எப்படி அவருடைய சமூகத்தில் போய் நிற்பான்? ஆனால் இந்த வசனம் நமக்கு தைரியமாய் வாருங்க, சேரக்கடவோ, தைரியமாய் சேருங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இது ஆச்சரியமான ஒரு வசனமாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த கிருபாசனம் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் ஆசரிப்பு கூடாரத்தை நாம் கருத்தில் கொள்வோமாக. ஆசரிப்பு கூடாரம் மோசேயினாலே தேவன் காண்பித்த மாதிரியின்படி இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் இருக்கிற நாட்களிலே உருவாக்கப்பட்ட ஒரு தேவன் வாசமாய் இருக்கக்கூடிய கூடாரம். பூமியிலே மனிதர்கள் மத்தியிலே தேவன் வாசமாய் இருக்கிற ஒரு கூடாரமாய் அந்த கூடாரம் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கூடாரத்தில் 3 பகுதிகள். அந்த கூடாரத்தை முழுவதுமாய் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வது கூடாத காரியம். அந்த கூடாரத்தில் 3 பகுதிகள். ஒரு பகுதி பிரகாரம் என்று சொல்லி சொல்லப்படும், அது திறந்த வெளி. அந்த கூடாரத்தை சுற்றிலும் ஒரு காம்பவுண்ட் வால் போல காம்பவுண்ட் வால் போடப்பட்டிருக்கிறது. அந்த காம்பவுண்ட் வால், அந்த காம்பவுண்டுக்கு உள்ளாக இருக்கிற இடம் பிரகாரம் என்று சொல்லி அதற்கு பெயர் பிரகாரம். அதற்கு மத்தியிலே ஒரு கூடாரம் போடப்பட்டிருக்கிற. அந்த கூடாரத்தில் 2 பகுதிகள். முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி பெயர். அதற்குள்ளாக 2 பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி பெயர். பரிசுத்த ஸ்தலத்தின் வழியாக ஒரு வாசல்,
அந்த வாசல் வழியாக போனால் அங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையிலே ஒரு ஸ்கிரீன் திரைச்சீலை அங்கே தொங்குகிறது. ஒரு ஸ்கிரீனை தொங்க விட்டுருக்கிறாங்க. இதில் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற அந்த வழியிலே அந்த இடத்திலே ஒரு திரை தொங்குகிறது. ஹல்லேலூயா. அந்த திரைக்கு பின்பாக உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி அதற்கு மேலாக ஒரு மூடியாக காணப்படுகிற ஒரு மூடி, அதை கிருபாசனம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. கிருபாசனம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மூடி கிருபாசனம். அந்த மூடிக்கு மேலாக ஹல்லேலூயா அங்கே தேவன் காணப்படுவார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லேவியர் ஆகமம் 16:2 நாம் வாசிக்கிறோம். லேவியர் ஆகமம் 16:2 கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த கிருபாசனத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக இருக்கிற அந்த மூடி, அது தங்கத்தினாலே மூடப்பட்ட அந்த மூடி, அந்த மூடிக்கு மேலாக கிருபாசனம் என்று சொல்லி அந்த இடத்தை சொல்லப்படுகிறது. அந்த கிருபாசனத்தின் மேலே ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த மேகத்திலே அங்கே அவர் காணப்படுகிற அந்த இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்லி அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகவும் 16:2 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். இந்த கிருபாசனத்தை கண்டைக்கு போவதற்கு வழி இல்லாதபடிக்கு அங்கே ஒரு திரை மூடப்பட்டிருக்கிறது. அங்கே வாசலுக்கு பதிலாக திரை இருக்கிறது. அங்கே உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஏனென்றால் பயம், அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற பாதையிலே அங்கே போக கூடிய காரியமாய் ஒரு மனிதன் போவான், ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரும் பொழுது சாகாதபடி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரலோ வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்து கொண்டிருக்கிறவர். இந்த நாளிலே பயங்கரமான உலக சூழ்நிலைகளிலே நாம் வாழ்கிற இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற தேவன், அவரிடத்திலே நாம் தைரியமாய் போக முடியுமா? ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவர் முன்னால போய் எப்படி நிற்க முடியும்? அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற லேவிய ராகவத்தில் சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். அதைதான் இன்றைக்கோ கர்த்தர் அங்கே ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். நாம் அந்த கிருபாசன தண்டைக்கு போகும்படிக்கு நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 9:8 அந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிற எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:8 அங்கே வாசிக்கிறோம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும், அல்லது பரிசுத்த ஸ்தலம், அந்த பரிசுத்த ஸ்தலம் நிற்கும் வரைக்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம், அல்லது அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த இடத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தெரியப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் அங்கே போகிற வழி எப்படி என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது வெளிப்படுத்தப்படாததாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே பிரதான ஆசாரியர் வருஷத்திற்கு ஒரு முறை போகலாம். அங்கேயும் போகும் பொழுது அவன் கை நிறைய அங்க தூப வர்க்கத்துல இருந்து புகையை எழுப்பிக்கிட்டே போனோம். அங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை கண்ணால பாத்திரக்கூடாது. அந்த கிருபாசனத்தை கண்ணால பாத்திரக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் அங்கே போகிறது வருஷத்துக்கு ஒரு முறை, ஆனாலும் புகையை போட்டுக்கொண்டே போக வேண்டும். அங்க புகை ஓட்டத்துக்குள்ளதான் அவன் போகணும்.
அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு இன்றைக்கு தைரியமாய் வருமா சேரக்கடவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் தந்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் போகும்படிக்காக கர்த்தர்தாமே இன்றைக்கு நமக்கு கிருபை பாராட்டுவாராக. எப்படி இந்த தைரியம் வருகிறது? இன்றைக்கு தைரியமா எப்படி அந்த மகா பரிசுத்த வாழ்க்கைக்கு எப்படி போவது? அருமையான பிள்ளைகளே, பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறவர்களே பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு தைரியமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசன தண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் கூப்பிடுகிறார். நாம் இனிமேல் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியவில்லையே என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்க வேண்டாம். ஹலலுயா. நீங்கள் தேவனிடத்தில் தைரியமாய் வருவதற்கு அங்கே ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை நமக்காய் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொள்கிறோம். எபிரேயர்களது நிருபம் 4:15 அந்த தைரியத்திற்கு ஒரு முக்கியமான காரணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே பார்க்கிறோம் எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நமக்கு பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நமக்காக பிரதான ஆசாரியராய் மாறின இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பலவீனங்கள், இன்றைக்கு பாவம் செய்து பாவத்திலிருந்து விடுதலையாக முடியலையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே ஐயோ நான் இந்த பாவத்தை விட முடியலையே, பாவத்தை விட முடியவில்லையே, நான் எப்படி இயேசுவை நோக்கி பார்க்கிறது, நான் எப்படி அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போறது அப்படின்னு சொல்லிட்டு தவித்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர். ஹல்லேலூயா. எனவே தான் நமக்கு இன்றைக்கு ஒரு தைரியம். அப்பா, ஓ நீ உன்னுடைய நம்ம இந்த உலகத்தில் நிறைய நேரத்தில் நம்ம பார்ப்போமானா கொஞ்சம் திறமையானவங்க, திறமை இல்லாதவங்களை பார்த்து இது கூட உனக்கு ஒழுங்காக செய்ய தெரியாதா, நீ எப்படி பிழைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. இது கூட உனக்கு சரியாக செய்ய தெரியாதா, உனக்கெல்லாம் எப்படி எதிர்காலத்தில் வாழ முடியும் அப்படிலாம் சொல்லி சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய அறிவு குறைவை பார்த்து பரிதபிக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவர்கள் தான் இந்த பூமியிலே பெரியவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியரோ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், அங்கே இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவால பாவம் செய்யாம வாழ முடியும், ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன் அப்படி நிறைய நேரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனா வேதத்துல நம்ம அப்படிப்பட்ட காரியம் அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். நமக்கு எப்படி ஒரு சரீரம் இருக்குது, நம்முடைய சரீரத்தில் எப்படி ஒரு வேதனை இருக்கும், நம்முடைய சரீரத்தில் எப்படி இச்சைகள் தூண்டப்படும், நம்முடைய சரீரத்தில் எப்படி பாவங்கள் தூண்டப்படும் என்கிற எல்லா காரியங்களும் அவர் மேல் சுமத்தப்படும்படிக்காக அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் இயேசுங்க, அதனால அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. அவர் இயேசு அப்படின்னா அவர் ஏன் அழணும்? ஹல்லேலூயா. இயேசு அப்படின்னா அவர் ஏன் கண்ணீர் விடணும்? ஹல்லேலூயா. இயேசு அப்படின்னா ஹல்லேலூயா, அவர் ஏன் சாப்பிடணும்? ஹல்லேலூயா. அவர் எல்லாம் நம்மை போல பாடுபட்டார், நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். தைரியம் வந்ததற்கு காரணம் என்ன? நமக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு நமக்காக பிரதான ஆசாரியராய், நமக்காக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராய் அவர் இருக்கிறபடினாலே இன்றைக்கு சொல்லப்படுகிறது தைரியமாய் வாருங்கள்.
ஹல்லேலூயா. நாம் எபிரேயர் 4:16 வாசித்தோம், கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் வாருங்கள், ஆதலால் ஆதலால் உங்களுக்கே நீங்கள் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அதற்கு முந்தின வசனத்துல தான் அந்த ஆதலாளுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முந்தின வசனத்துல தான், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பலவீனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. பரிதபித்து சொல்றாங்க, தைரியமா வாங்க, பயப்படாதப்பா வாப்பா, பயப்படாத சகோதரியே, பயப்படாத சகோதரனே, பயப்படாத வாலிப பிள்ளையே, பயப்படாத சிறு பிள்ளையே, ஹலலுயா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வாருங்கள், ஹலலுயா. வாஞ்சையாய் ஆசையோடு கூட வாங்க, ஹலலுயா. நீங்கள் செய்த பாவத்தினாலே நீங்கள் பின்னால திரும்பி போக வேண்டாம். பாவம் செய்தபடியினாலே பின்னால் விலகி போக தேவையில்லை. இன்றைக்கு தைரியமாய் மாறுங்கள், அவர் நமக்கு இரக்கம் செய்வார், ஏற்ற சமயத்தில் சகாயம் உதவி செய்வார், ஹல்லேலூயா. நமக்கு கிருபையை தருவார், ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக நாம் அங்கே அப்படியே நாம் கிருபாசன தண்டையிலே என்னுடைய வாழ்க்கை மகா பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் மாறும்படிக்காக நாம் புறப்பட்டு வருவோமாக. இந்த பயங்கரமான நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை ஹல்லேலூயா கேள்விக்குறியாய் காணப்படுகிற இந்த நாட்களிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, கிருபாசன தண்டைக்கு வருகிறேன், அந்த இடத்திலே நமக்கு இரக்கம் கிடைக்கும், ஹல்லேலூயா. அந்த இடத்திலே நமக்கு உதவி கிடைக்கும், ஹல்லேலூயா. இந்த கொரோனா நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் இரக்கம் பெறும்படிக்காக, கிருபை உதவி பெறும்படிக்காக, இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நன்மை பெறும்படிக்காக நாம் வர வேண்டிய ஒரு இடம் அது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசன தண்டைக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு மரித்த அந்த நாளிலே அந்த தேவாலயத்தில் அந்த உடன்படிக்கை பட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திலே நடந்த ஒரு அதிசயம் உண்டு. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 27:50-51 ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த அந்த கடைசி மணித்துளிகளிலே நடந்ததை நாம் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 27:50-51 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஹல்லேலூயா. அவர் இப்பொழுது மரித்தார், ஆவியை விட்டார், மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஹல்லேலூயா. 51 வாசிக்கிறோம், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்க ஒரு அருமையான ஒரு குறிப்பான ஒரு காரியம், தேவாலயத்தில் இன்றைக்கு திரைச்சிலை அது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது, இரண்டாக கிழிந்தது, வலி உண்டாகி முன்னால் மறைத்து கொண்டிருந்த இந்த திரைச்சீலை இப்பொழுது அது வலி உண்டாக்கும்படிக்காக கிழிந்து இப்பொழுது இங்கே வெளியே இருந்து பார்க்கலாம். அங்கே கிருபாசனம் இருக்கிறதை, அங்கே மேகத்திலே தேவன் வாசமாயிருக்கிற அந்த இடத்தை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த மேகம் இருக்கிற இடத்தை பார்க்கும்படிக்காக அந்த திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்தது. இது அதிசயம், இது நமக்கு புதிய வழி. ஓ, பழைய ஏற்பாட்டு காலத்துல அங்கே வரவேண்டாம், அடிக்கடி வரவேண்டாம் என்று சொல்லி சொல்லப்பட்ட இடத்திற்கு, அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு நமக்கு பிரதான ஆசாரியனாய் இருக்கிறபடினாலே, நம்முடைய பாவங்களை பார்த்து பரிதபிக்கிறவராய் அவர் இருக்கிறபடினாலே நாம் இன்றைக்கு விலகி போக வேண்டாம். அருமையான பிள்ளைகளே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூர போக வேண்டாம். இன்றைக்கு அவர் திரைச்சிலையை கிழித்து வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, நாம் அங்கே தைரியமாய் போவோமாக. அங்கே
நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு ஆசாரியன் உண்டு. ஹல்லேலூயா. பாவமில்லாத ஒரு ஆசாரியன் உண்டு. அவரை நாம் பார்த்து அந்த இடத்திற்கு நாம் போவோமாக. இப்படிதான் நமக்கு தைரியம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அந்த கிருபாசன தண்டையில சேர வேண்டும்? நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்துல அந்த கிருபாசனம் என்று சொல்லி சொல்லுவது கிருபையின் ஆசனம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் மெர்சி சீட் என்று சொல்லி அதற்கு பெயர். கிருபை ஆசனம், கிருபாசனம். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக இருக்கிற அந்த மேகம் இருக்கிற அந்த காரியம், அது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. அந்த பிரசன்னத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியாவிட்டாலும், நாம் யூதர்களுக்குள்ளாக அந்த மகிமையை குறித்த ஒரு பெயர் உண்டு. ஹல்லேலூயா. அந்த பெயர் செக்கினா மகிமை. ஹல்லேலூயா. செக்கினா. ஹல்லேலூயா. தேவன் வாசமாய் இருக்கிற இடம் செக்கினா. ஹல்லேலூயா. அந்த மேகம், அது செக்கினா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த செக்கினா என்று சொல்லி சொல்லுகிற அந்த மகிமை, அவருடைய பிரசன்னம், அந்த இடத்திற்கு நாம் வருவோமானால், நாம் ஏன் வர வேண்டும்? அந்த இடத்திற்கு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் வாசித்த அந்த வசனத்தில் சொல்லுவோம், இரண்டு காரியம். இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்கிற கிருபையை அடைய. ஹல்லேலூயா. இரக்கம் வேண்டும், கிருபை வேண்டும். இரண்டும் ஆண்டவர் அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மகா பரிசுத்த வாழ்க்கை, நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி வாழுகிற உங்கள் வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. தேவனுக்கு என்று சொல்லி நான் வாழ்வதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. இரண்டு காரியங்கள், இரக்கம், கிருபை. இரக்கம், கிருபை யாருக்கு வேண்டும்? பரிசுத்தவானுக்கு வேண்டுமா? பாவிக்கு வேண்டுமா? ஹல்லேலூயா. பாவிக்கு தானே. யார் இரக்கம் வேண்டும்? யார் இரக்கம் வேண்டும்? தனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அதை உரிமையாய் கோர முடியாதவர்கள், உரிமையாய் எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் இரக்கம் வேண்டும். அவர்களுக்கல்லவா கிருபை வேண்டும்? பாவமுள்ளவர்கள் தைரியமாய் வாருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற இடம் இன்றைக்கு கிருபாசன தண்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறார். தைரியமாய் வருவோமாக. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் பாவம் நிறைந்த நேரத்தில், பாவம் அதிகமாய் செய்துவிட்டேன், நான் எப்படி என்று சொல்லி சொல்லுவீர்களானவா? ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த உலகத்தினுடைய பயங்கரமான சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும்படிக்காக, கிருபை கிடைக்கும்படிக்காக, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட தைரியமாய் சேருங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஒரு நாள் தாவீது பாவம் செய்தான். அவனுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் அவன் மேல் கோபப்பட்டு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டார். ஹல்லேலூயா. இந்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை? மூன்று தண்டனைகள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. ஒன்று, உனக்கு விரோதமாக 3 மாதம் எதிரிகள் உன்னை துரத்த வேண்டுமா? அல்லது 3 வருடம் பஞ்சம் வேண்டுமா? அல்லது 3 நாள் தேவனுடைய கோபாக்கினையாகிய கொள்ளை நோய் வர வேண்டுமா? ஹல்லேலூயா. இதுல 3ல எது வேணும் எடுத்துக்கோ. ஹல்லேலூயா. இந்த 3ல எது வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்ட பொழுது தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். இப்படி தேவனுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில பற்றி எரிகிற நாளிலும் கூட, ஹல்லேலூயா, அந்த தாவீது இது கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே அவன் செய்கிற காரியத்தை நாம் வாசிக்கலாம். அவன் சொல்லுவதை நாம் வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, காத் என்கிற அந்த தீர்க்கதரிசியை நோக்கி, கொடிய இடுக்கணியில் அகப்பட்டிருக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டத்துல மாட்டிக்கிட்டேன். இந்த 3ல எதை எடுக்கிறது? எல்லாமே கஷ்டம். ஹல்லேலூயா. எதிரி வந்து தன்னை விரட்டினாலும் அது கஷ்டம். பஞ்சம் வந்தாலும் கஷ்டம். தேவன் கொள்ளை நோயை கொடுத்தாலும் கஷ்டம். ஹல்லேலூயா.
ஆனால் அப்பொழுது தாவீது சொல்கிறார், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, விழுவோமாக. இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறேன். எதிரி கையில வேண்டாம், தேவனுடைய கையிலே நான் விழுறேன். தேவன் எனக்கு எப்படி செஞ்சாலும் செய்யட்டும், எனக்கு தெரியும் ஒண்ணு, அவர் மகா இரக்கம் உள்ளவர், இரக்கங்கள் மகா பெரியது. அவர் இரக்கம் கிடைக்கும், கிருபாசன தண்டைக்கு வருவோமாக, மகா பரிசுத்த வாழ்க்கைக்கு வருவோமாக. அருமையான பிள்ளையே, நீ பாவத்திலேயே வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பாதே. ஹலேலூயா. நான் இப்படி பாவத்திலே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி விரும்பாதே. ஹலேலூயா. அது சகாயம் கிடைக்கிற இடம் அல்ல. ஹலேலூயா. அது இரக்கம் கிடைக்கிற இடம் அல்ல. ஹல்லேலூயா. இரக்கம் கிடைக்கிற இடத்திற்கு வாருங்கள், சகாயம் கிடைக்கிற இடத்திற்கு வாருங்கள், கிருபையை அடையும்படிக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. தைரியமாய் வாருங்கள். ஐயோ, நான் அதிகமாய் பாவம் செஞ்சேன், நான் எப்படிங்க வர முடியும்? ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைய, உன்னைத்தான் அவர் அழைக்கிறார். தைரியமாய் கிருபாசனத்தைக்கு வாருங்கள். வேதத்திலே காணப்படுகிற ஒரு நிகழ்ச்சி, யாக்கோபை வைத்து ஒரு காரியத்தை குறித்து ஒரு பாடல் இப்படியாய் பாடுவது உண்டு. நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சி அடைவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சீர்வதே என் நாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சீர்வதே என் நாவல் பூமியில், மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினும் ஆவலாயோ மண்டை சேர்வே, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கேட்டி சேர்வே, வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவன் இருக்கிற இடத்துல கிட்டி சேர்வதே எனக்காவல். இந்த உலகத்திலே மகா பயங்கரமான அந்த கோரமான அந்த வல்லமை உள்ள அந்த பயங்கரமான சிலுவை கூட எனக்கு வருகிறாய் காணப்பட்டாலும், அந்த சிலுவையிலே தொங்கும்படிக்கான ஒரு சூழ்நிலை வருகிறதா இருந்தாலும், நான் இயேசு வண்டையிலே சேருவேன். ஹல்லேலூயா. இயேசு வண்டையிலே சேருவேன். தேவனே நான் உன் வண்டையிலே சேருவேன் என்று சொல்லி இந்த பக்தன் பாடுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபை போல பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்த நாளிலே அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட தேவனிடத்திலே சேர்ந்தான். தேவன் அவனுக்கு தரிசனமானா, தேவனை தரிசித்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அருமையான பிள்ளைகளே, நாம் யாக்கோபை போல பாவம் நிறைந்தவர்களாய் ஏமாற்றுகிறவர்களாய் ஹல்லேலூயா நாம் காணப்பட்டாலும் கூட இந்த நேரத்திலே தேவனடையிலே சேருவோமாக.
கர்த்தரிடத்திலே நாம் சேர்வோமாக, கிருபாசன தண்டையிலே நாம் சேர்வோமாக. இப்படி கிருபாசனத்திலே சேர்வதற்கு ஹல்லேலூயா நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இரண்டு குறிப்பாய் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாரா என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, இந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேர கடப்போம். ஹல்லேலூயா, வாருங்கள் அந்த கிருபாசன தண்டையிலே வாருங்கள். அங்கே நமக்கு இரக்கம் கிடைக்கும், நமக்கு ஏற்ற நேரத்திலே சகாயம் உதவி கிடைக்கக்கூடிய அந்த கிருபையையும் தருவார். ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு நன்மையை பெறக்கூடிய அந்த இடத்திலே எப்படி சேர்வது? அருமையான பிள்ளையே, ஏன் நம்மால் சேர முடியவில்லை? ஹல்லேலூயா, ஏன் இன்னும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில கிருபாசனத்தில அந்த செக்கினோ மகிமையை பார்க்கிறவர்களா ஏன் இன்னும் நாம் மாறவில்லை? ஹல்லேலூயா, இன்றைக்கு மாறும்படிக்காக ஒரு இரண்டு குறிப்புகளை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு, நாம் ஒரு மனம் உள்ளவர்களாய் தேவனிடத்திலே சேர வேண்டும். இரண்டு மனம் அல்ல, ஒரு மனம் உள்ளவர்களாய் நாம் தேவனிடத்திலே சேர வேண்டும். ஒரு மனசு, எனக்கு இந்த தேவன் மட்டும்தான், இவர் மட்டும்தான், இவர் மட்டும்தான் எனக்கு, எனக்கு இவரை தவிர வேற ஒருத்தரும் இல்லை. ஹல்லேலூயா, அப்படின்னு சொல்லி ஒரு மனதோடு நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவரிடத்தில் நம்ம சேரும் பொழுது ஒரு நிச்சயம் இருக்கணும், அவர் நிச்சயமா எனக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. யோபு தேவனை நோக்கி சொல்லும் பொழுது, தேவனை குறித்து சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, நான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஒரு நிச்சயம் உண்டு, அவர் கொல்ல மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நான் இந்த வேதபாட கூட்டத்தில் வேதபாடத்தில் கற்றுக்கொண்டது போல, ஹல்லேலூயா, ஓ நம்முடைய தகப்பன் அவரிடத்துல நாம் அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுப்பாரா? ஹல்லேலூயா. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? ஹல்லேலூயா. அப்படி அவர் தீமையானதை ஒரு நாளும் தரமாட்டார். அவர் என்னை அடித்தாலும் நான் அவரிடத்தில் தான் சேர்வேன். ஹல்லேலூயா. இப்படி இரண்டு காரியங்கள், ஒன்று நமக்கு ஒரு மனசு, ஹல்லேலூயா, ஒரே ஒரு மனசு, நம்ம இடத்துல ரெண்டு சிந்தனை இல்லை, ஒரு சிந்தனை இல்லை, அவரிடத்துல சேரணும். ரெண்டாவது நிச்சயத்தோட சேரணும். ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு சந்தேகம் வேண்டாம், அவரிடத்துல தான் சேருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிச்சயம், அவர் பூரண நிச்சயத்தோடு நாம் சேர வேண்டும். நாம் இந்த இரண்டு குறிப்புகளை மாத்திரம் வேகமாய் நாம் கற்றுக்கொண்டு நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு நாம் சேர வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபின் நிருபம் 4:8 நாம் இப்படி வாசிக்கிறோம். யாக்கோபின் நிருபம் 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். நம்ம தேவனிடத்தில் சேர்ந்தா அப்பொழுது அவர் நம்ம இடத்துல சேருவார். நாம் தேவனை தேடினால் நமக்கு அவர் தென்படுவார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் தென்படுவார். அவரிடத்துல சேர்ந்து கொண்டோமானால் அவர் நம்மோடு சேர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் இதை யாருக்கு சொல்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அங்கே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, பாவிகளே. ஹல்லேலூயா. யாருகிட்ட சொல்றாருங்க தேவனிடத்துல சேர சொல்லி? அப்படின்னா பாவிகளே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான மனிதர்களிடத்திலே. பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அங்கே தொடர்ந்து சொல்லவும், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யணும், பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லுகிறதற்கு அர்த்தத்தை நாம் கொஞ்ச நாள்களுக்கு முன்பாக நாம் கற்றுக்கொண்டோம். பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம், ஹல்லேலூயா, பாவமில்லாதது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. ஹல்லேலூயா. அந்த அர்த்தம், அதுவும் அந்த அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. ஆனா அது வந்து முதல் அர்த்தம் அல்ல. முதல் அர்த்தம், இது கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள்.
இருமனம் உள்ளவர்களே. அப்பா இயேசுகிட்ட போகலாமா, இயேசுகிட்ட போக வேண்டாமா, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகளுக்கெல்லாம் நம்ம போகலாமா அல்லது தேவனிடத்தில் போகலாமா? இங்கே தேவனிடத்தில் போனால் போர் அடிக்கும், இங்கே இச்சைகள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது, இப்படியெல்லாம் பல காரியங்கள் நம்ம மனசுக்குள்ளே ரெண்டு மனசு இருக்குதுங்க. அருமையான பிள்ளைகளை, யாருங்க நம்முடைக்குள்ளாக நம்முடைய சகோதர நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளாக இருக்கிறவர்கள் யார்? இயேசுவிடத்தில் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா? ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அது கூட சேர்த்து இன்னொன்று சொல்லுவாங்க, ஐயோ இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் விட முடியாதுங்க. ஹல்லேலூயா. அது மேலே விட முடியாது. இங்கதான் ரெண்டு மனசாயிடுச்சு. நான் இப்ப கிருபாசனம் தண்டைக்கு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு போகலாமா அல்லது ஐயோ இங்க வெளியே இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு போகவா? ஹல்லேலூயா. ரெண்டு மனசு, இருமனம். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை முதலாவது கர்த்தருக்கு என்று சொல்லி பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் இருதயங்களை சொல்லுங்க, என் ஆண்டவரே என் இருதய கர்த்தருக்குன்னு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டு மனசு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எபிரேயர் 11:6 நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல போவோங்க, அவர் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்க. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டு மனசா இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போனா ஒருவேளை அவர் நம்மளை கைவிட்டார்னா அப்படின்னு சொல்லி ரெண்டு மனசா நம்ம இருக்கக்கூடாது. ஒரே மனசு. என் தேவனிடத்துல நான் போவேன். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர்கிட்ட தான் நான் போவேன். ஒரு மனம், ஒரு மனதோடு நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. 1 Kings 18:18 நாம் அங்கே இஸ்ரவேல் மக்கள் இரண்டு மனம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஒன்று, அவங்களுக்கு கர்த்தர் தான் தேவன், ஆனா கர்த்தரிடத்துல போக முடியாது. ஹல்லேலூயா. அவங்க கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுக்கிட்டு அதை தான் கர்த்தர்னு சொல்லி சொல்லிக்குவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இருப்பது அவர் தேவாலயத்தில் இருக்கிறாரு, அது எருசலேமில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இவங்க பெத்தேலில் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு கர்த்தர்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னொன்று, அவங்க மற்ற தேவர்களையும் கூட, பாகால் என்கிற ஒரு தேவர்களை தேவனையும் அவங்க தங்களுக்கு தேவன் என்று சொல்லி அந்த ஆகாப் ராஜாவா இருந்த நாட்களிலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பாகாலுக்கு நாடு முழுவதும் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருந்த அந்த நாளிலே அங்கே எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கர்மேல் என்கிற பர்வதத்திலே அழைத்து கொண்டு வந்து அவரிடத்தில் பேசுகிற வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். 1 Kings 18:21 அப்பொழுது எலியா என்கிற அந்த தீர்க்கதரிசி சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? எந்த மட்டும், எவ்வளவு நாளைக்குப்பா இப்படி ரெண்டு நினைவுல இருப்பீங்க? ரெண்டு நினைவுல, இந்த பக்கமா அந்த பக்கமா, இங்கேயா அங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நினைவுல எப்படி இருப்பீங்க? அங்கே சொல்லுகிறா தொடர்ந்து, கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அருமையான பிள்ளைகளே, இயேசு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாழ்கிற அந்த தேவனுடைய செக்கினா மகிமை, அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, அங்குதான் எனக்கு இரக்கம் கிடைக்க இருக்கிறது, அங்குதான் எனக்கு கிருபை கிடைக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. இல்ல, அங்க போனா எனக்கு ஒன்னும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க பாவ வாழ்க்கைக்கே போங்களேன். எந்த பக்கம் போலாம் முடிவு பண்ணிக்கோங்க. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இப்படி நான் கேட்டானா, இப்ப நம்மளும் கூட ஒருத்தரும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டோம். அங்கேயும் அதே மாதிரிதான் இருந்தாங்க, ஒன்றும் பதில் சொல்ல மாட்டாங்க.
ஹலலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள் மேலே, பாவத்தின் மேலே ஆசை வைத்து அதிலே பன்றி குட்டின பன்றியை போல உழன்று கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் உள்ளவர்களே, ஹலலூயா, நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள். ஹலலூயா, ஏனென்றால் உங்களுக்கு நன்றாய் தெரியும் கர்த்தரிடத்தில் போனால் நமக்கு நன்மை கிடைக்கும். ஹலலூயா, இது எல்லாம் பாவம் நமக்கு வேதனை உண்டு பண்ணும் என்று சொல்லி நன்றாய் தெரியும். ஆனாலும் அதை விடுவதற்கோ மனசில்ல, அது பாவம் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்றதுக்கு நமக்கு மனசு இல்ல. ஹலலூயா, இன்றைக்கு இந்த ஆபாச காரியங்கள், இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள், இது நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. எனவே இது வேண்டாம் என்று சொல்லி சொன்னா அது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறவர்களா இருக்கிறோம். ஹலலூயா, அருமையான பிள்ளைகளே, ரெண்டு மனசுல இருக்காதீங்க. ஹலலூயா, இயேசு தெய்வமானால் இயேசுவை பின்பற்றுங்கள். அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, சாதாரண பரிசுத்தம் அல்ல இது, மகா பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா, இது சாதாரண பரிசுத்தம் மட்டுமல்ல, நான் என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கினேன் என்று சொல்லி மாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா, அது மகா பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா, அது தேவனுடைய செக்கினா மகிமை இருக்கிற இடம். ஹலலூயா, இன்றைக்கு ரெண்டு நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்கிறோமா? அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நினைவுக்கு வருவோமாக. அந்த நாளிலே அந்த எலியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து காண்பித்தார். ஹலலூயா, என்னன்னா, அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் பலியிட்டு அதற்கு மேலாக தண்ணீரை ஊற்றி, ஹலலூயா, தண்ணீரெல்லாம் ஆறாய் ஓடும்படிக்கு சுற்றிலும் குளம் போல கட்டி நிற்க வைத்துவிட்டு அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். ஹலலூயா, வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அது அந்த தகன பலிபீடத்தை, அந்த பலிபீடத்தையும், அந்த பலிபீடத்தில் இருந்த எல்லாவற்றையும், அதனுடைய கற்களையும் மண்ணையும் அதிலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி அங்கே 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி சொல்ற அவ்வளவு பயங்கரமான தீ, தண்ணீரையே அவ்வளவற்றையும் எரி, தண்ணீரை எரித்து போடத்தக்கதான ஒரு தீ. ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட அக்கினியை தேவன் அன்றைக்கு அனுப்பினார். அதை பார்த்த மக்கள் எல்லாரும் அங்கே 39வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா, கர்த்தரே தெய்வம் எல்லாரும் சொல்லுவோமா? இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம். ஹல்லேலூயா, அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. எனவே ஒரு மனசுக்கு வருவோமாக. ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். பாவத்தை விட வேண்டும் என்று சொல்லி சொல்லுவோமாக. நம்மை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். ஆண்டவரே, என் பாவத்தை என்னால் விட முடியவில்லையே அப்படின்னு சொல்லி அருமையான பிள்ளைகளை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, உங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தைரியமாய் பாருங்கள். ஹல்லேலூயா, அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா, தைரியமாய் பாருங்கள். இரண்டு மனசு மட்டும் வைக்க வேண்டாங்க, ஒரு மனசுக்கு வாருங்கள், ஒரு மனசுக்கு வாங்க. அங்கே எலியா இஸ்ரவேல் மக்களிடத்துல கேட்ட கேள்வி, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஹல்லேலூயா, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா, நாம் இந்த நாளிலே இந்த காரியத்திலே தீர்மானம் எடுப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோமர் கருதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் நிரூபிக்கப்பட்ட தெய்வம். ஹல்லேலூயா, எப்படி நிரூபிக்கப்பட்டார்? அங்கே ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு வந்தார், மரித்ததற்கு பின்பாக உயிரோடு வந்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ சன்னியாசிகள் இருந்தது உண்டு, எத்தனையோ தேவ அவதாரங்கள் என்று சொல்லி இருந்தது உண்டு, ஆனால் ஒருவர் கூட இதை செய்ததில்லை. இங்கே இயேசு கிறிஸ்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி? அவர் மரித்து உயிரோடு எழுந்து நிரூபிக்கப்பட்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா,
அன்றைக்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கினபடியினாலே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு மரித்ததிலிருந்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறபடியினாலே ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நமக்காக நிருபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஒரு மனதோடு அவரிடத்திலே சேருவோமாக. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் பூரண நிச்சயத்தோடு சேர வேண்டும். ஹல்லேலூயா. பூரண நிச்சயம். அருமையான பிள்ளைகளை, ஆண்டவர் இடத்துல போறதுக்கு ஒருத்தருக்கு கூட சந்தேகம் வர வேண்டாம். ஹல்லேலூயா. என்ன எப்படிங்க ஆண்டவர் சேர்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு கூட சந்தேகம் வர வேண்டாம். ஒரு மனசு முதல்ல வரட்டும். ஒரு மனசுல வாங்க. ஆண்டவரே, நான் உம்மட்டில் வர வேண்டும்ப்பா. ஹல்லேலூயா. நான் பாடினது போல, தேவனே நான் உமதண்டையில் ஆண்டவரே அப்பா இன்னும் கிட்டி சேர, ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆசையா இருக்குதுன்னு சொல்லி அந்த பாட்டு பாடினது போல, தேவனே நான் உமதண்டையில் ஹல்லேலூயா இன்னும் நெருங்கி சேர, ஹல்லேலூயா என்று சொல்லி நான் பாடினது போல, ஹல்லேலூயா ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்கு ஒரு மனசு வரட்டும். இரண்டாவதாக பூரண நிச்சயத்தோடு நாம் சேர்வோமாக. ஸ்தோத்திரிக்கிறோம். எபிரேயர் 10:19 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவ்வளத்தையும் நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க முடியாது. நாம் ஒரு சில காரியங்களை வேகமாய் நாம் பார்த்து இன்றைக்கு இந்த இரண்டாவது குறிப்பை நாம் முடிப்போமாக. ஹல்லேலூயா. எபிரேயர் 10:19 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும். ஹல்லேலூயா. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் நமக்காக? அந்த திரைச்சிலையை ரெண்டா கிழிச்சு அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் வழியாய் கிருபாசனத்தை பார்க்கும்படிக்காக. ஹல்லேலூயா. திரைச்சிலையை கிழித்து இன்றைக்கு கிருபாசனத்தை பார்க்கும்படிக்காக ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு புதிய வழியை உண்டு பண்ணியது. அதனால தான் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையிலோ எங்கெங்கிலோமோ வாழ்ந்தவங்கள்லாம் இன்றைக்கு இயேசுவை நம்பி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லாத இடங்களிலே பிறந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இயேசுவே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் புதிய வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. 20 வசனத்தில் வாசிக்கிற அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தினாலே நமக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து நாம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால். இன்றைக்கு அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்களாக இருந்தவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. இவரோ அந்த வீட்டின் மேல் அதிகாரம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அதிகாரம் உள்ளவராக நமக்கு ஆசாரியராய், மகா பிரதான ஆசாரியராய் அவர் நமக்காக இருக்கிறார். அப்படி இருக்கிறபடினாலே அங்கே 22 வசனத்தில் இவ்வளவு தைரியம் சொல்றவங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த வழியை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அவர் இரத்தத்தினால நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் அதிகாரியாய் அங்க இருக்கிறாரு. இப்படிலாம் நமக்கு இவ்வளவு தைரியமும் சொல்லிட்டு இன்றைக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறபடினாலே பூரண நிச்சயத்தோடு சேருங்கள். 22 வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்கள், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அந்த வசனத்துல கடைசி பகுதி, பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு தைரியத்தை உண்டு பண்ணுகிற அந்த இயேசு கிறிஸ்து திரைச்சிலையை கிழித்து நமக்கு வழியை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு வழியை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தையும் நமக்காய் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒரு தைரியத்தை கொடுத்தவர் அந்த வீட்டின் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அதிகாரியாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வேலை செய்கிறவர் அல்ல அவரு, அவர் அந்த இடத்தினுடைய அதிகாரி. ஹல்லேலூயா. அப்படி அதிகாரியாய் இருக்கிறபடினாலே தைரியமாய் வாருங்கள். அவர் தான் கூப்பிடுகிறார், தைரியமாய் வாருங்கள். ஹல்லேலூயா. அவர் தான் கூப்பிடுகிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அதிகாரி தான் கூப்பிடுகிறார், வாருங்கள்.
பாவியாயிரு பாவிகளே, ஹலேலூயா, உங்கள் கைகளை சுத்தம் பண்ணுங்கள், ஹலேலூயா, இருமனம் உள்ளவர்களே உங்களை பரிசுத்தமாக்குங்கள், ஹலேலூயா, அப்படியாய் மாறி வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். அந்த கூப்பிடுகிறதுல நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஹலேலூயா. இந்த வசனத்துல நாம் இரண்டு பகுதிகளாய் பார்ப்போமானால், தேவன் நமக்கு செய்த காரியம், அவர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார், அவர் இரத்தத்தை கொடுத்து நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார், அவரே அதிகாரியாய் மகா ஆசாரியராய் அவர் இருக்கிறார். ஹலேலூயா. அவர் இதையெல்லாம் செய்திருக்கிறபடினாலே நாம் தைரியத்தோடு நாம் செய்ய வேண்டியவைகள் ஒரு நான்கு காரியங்கள் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நமக்கு தெளிக்கப்பட்ட ஒரு இருதயம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் இரத்தம் நம்முடைய இருதயத்திலே தெளிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேளுங்களேன், எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்துட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரை என் இருதயத்தில் அந்த இரத்தத்தை தெளிங்கப்பா, நான் பயந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை உம்மிடத்தில் வருவதற்கு பயந்து கொண்டிருக்கிறேன், பாவியாகிய நான் எப்படி உம்மிடத்தில் வர முடியும்? ஆண்டவரே, அப்பா, இருமனமில் உள்ள நான் எப்படி வர முடியும்? ஹலேலூயா. இந்த உலகத்தில் இன்றைக்கு கொரோனாவினாலே வருகிற பயங்கரமான இந்த பயங்கரமான சூழ்நிலைக்கு மத்தியிலே, ஹலேலூயா, எனக்கு ஒரு இரக்கம் வேண்டும், எங்க குடும்பத்துக்கு எங்க வீட்டுக்கு ஒரு இரக்கம் வேண்டும். ஹலேலூயா. இந்த உலகத்துல ஹலேலூயா எங்களுக்கு ஏற்ற நேரத்துல ஒரு சகாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா, இன்றைக்கு மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு வரணும்னு சொல்லி படித்தோமே, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு வாருங்கள். ஹலேலூயா. எப்படி வர்றது? முதலாவது, என்னுடைய இருதயம் தெளிக்கப்பட்ட இருதயமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் இருதயத்திலே தெளிக்கப்பட்டு இருக்கிறது. ஹலேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் இருதயத்தில் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. ஹலேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் இருதயத்தில் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. ஹலேலூயா. இரண்டாவதாக, கழுவப்பட்ட சரீரம். அருமையான பிள்ளைகளே, ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஹலேலூயா. நம்முடைய சரீரம் கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணும்படிக்காக, இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணப்படும்படிக்காக நம்முடைய சரீரம் கழுவப்பட வேண்டும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். நமக்கு ஒரு பூர்ண நிச்சயம் உண்டாகும்படிக்காக, ஹல்லேலூயா, இந்த பூர்ண நிச்சயத்திற்கு நாம் செய்ய வேண்டியவர்கள், தேவன் செய்ய வேண்டியவர்களை ஏற்கனவே செய்து முடித்து அவர் இன்றைக்கு அதிகாரியாய் அந்த அதிகாரியாக அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியராய் நமக்கு இருக்கிறபடியினாலே நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியவைகள், நமக்கு தெளிக்கப்பட்ட இருதயம் வேண்டும், கழுவப்பட்ட சரீரம் வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கை உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும். அருமையான பிள்ளைகளை, நாம் செய்கிற பாவத்தை பாவம் என்று சொல்லி சொல்லுவோம், அறிக்கையிடுவோம். ஹலேலூயா. நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோம். உண்மையான ஒரு இருதயம், நம்மளுக்காக பரிதபிக்கிற, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். ஹலேலூயா. எனவே நாம் தைரியமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, என் பாவங்கள் ஆண்டவர் அப்பா அதிகமாக இருக்கிறது, ஆண்டவரே தயவு செய்து பாவம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னால மட்டும் போயிடாதீங்க. ஹலேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வாருங்கள். ஹலேலூயா. அங்க சொல்ல, உண்மை உள்ள இருதயம், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹலேலூயா. அந்த விசுவாசத்துல நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு விசுவாசம், ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஹலேலூயா. நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பேன். ஹலேலூயா. சொல்லுங்க, நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பேன். ஹலேலூயா. யோபு சொல்வது போல, என் மாம்சம் எல்லாம் அழுகி போனாலும் நான் என் சொந்த சரீரத்தின் சொந்த கண்களினால் அவரை காண்பேன். ஹலேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை பார்ப்பேன். ஹலேலூயா. நான் உம்முடைய உம்மோடு கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பேன். வாஞ்சா இருக்குதா? ஆண்டவரே, நீர் என்னை எப்படி ஆகிலும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போயிருங்கப்பா, கொண்டு போயிருங்க, நான் வர்றேன், நான் தைரியமாக வர்றேன். ஆண்டவரே, நீ என்னை அடிக்க மாட்டீரு, என் பாவத்தினால என்னை தள்ளி போட மாட்டீருன்னு சொல்லிட்டு தைரியமாக உன் பக்கத்தில் வருகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவரிடத்தில் வாருங்க.
ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு இரக்கம் பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே பாருங்கள். அருமையான பிள்ளைகளே, தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வர வேண்டும். அது மகாபரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. அங்கே தேவனுடைய பிரசன்னம், செக்கினா மகிமை அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே நாம் தூரத்தில் போய் நின்று கொண்டிருக்க வேண்டாம், மகாபரிசுத்த ஸ்தலத்திலுக்கு சேர்வோமாக. ஹல்லேலூயா. செக்கினா மகிமை அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல யார கூப்பிடுறாரு? பாவிகளே, தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் எப்படி போக முடியும்? அருமையான பிள்ளைகளை, பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் எப்படி ஜெபிக்க முடியும்? பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் எப்படி வேதத்தை வாசிக்க முடியும்? பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் எப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்கு வர முடியும்? எல்லா அருமையான பிள்ளைகளை, பாவிகளை தான் கூப்பிடுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு சேர்வோமாக. கர்த்தரே தேவன், அவர்தான் பாவம் செய்யும் என்னையும் நம்மையும் அவர் அழைக்கிறார் என்று சொல்லி அவரிடத்துல சேர்வோமாக. ஹல்லேலூயா. நம்மையே தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தி சேர்வோமாக. நான் கர்த்தருக்குன்னா இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருக்குன்னா இருப்பேன், நான் கர்த்தருக்குன்னா வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவரிடத்துல சேருங்கள். ஹல்லேலூயா. பூரண நிச்சயத்தோடு சேருங்கள். ஹல்லேலூயா. நிச்சயம். எப்படி நிச்சயம்? தெளிக்கப்பட்ட இருதயம், கழுவப்பட்ட சரீரம், உண்மையுள்ள இருதயம், விசுவாசத்தின் ஒரு நிச்சயம். ஹல்லேலூயா. இப்படிதான் விசுவாச நிச்சயமாகும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கையின் மூலமாய் நம்முடைய சரீரம் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ள இருதயமாய் நம்முடைய இருதயம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது விசுவாசத்தோடு கூட வாருங்கள், பூரண நிச்சயத்தோடு கூட வாருங்கள். நம்முடைய தேவன் நமக்காய் ஒரு புதிய வழியை உண்டாக்கி அந்த மகாபரிசுத்தலத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, கிருபாசனத்தில் சேருவோமானால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஹல்லேலூயா. இரக்கம் பெறவும், இரக்கம் கிடைக்கும். ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு வருவோமாக. பாவத்தை விட்டு விலகுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திர எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா, ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளில் உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அப்பா, பாவிகளை பார்த்து நீர் கூப்பிடுகிறீரே ஆண்டவரே. சொல்லி வைத்திருக்கிற தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கணவோ. இன்றைக்கு ஒரு புது வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா, அந்த வழியிலே கர்த்தாவே அப்பா வந்து சேரும்படிக்கு வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அங்க கிடைக்கிற இரக்கம் இருக்குதுப்பா, அந்த இடத்துல கிருபை இருக்குது ஆண்டவரே. அந்த இடத்துல ஏற்ற நேரத்துல எங்களுக்கு உதவி கிடைக்கிற இடமா இருக்கிறபடினாலே அப்பா, ஹல்லேலூயா, தைரியமாய் உன் பக்கத்துல வருகிறோம் ஆண்டவரே. நீ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா மகாபரிசுத்த ஸ்தலத்துல வாழுகிற ஒரு பிள்ளைகளாய் எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கொடுமையான நாட்களில அப்பா பயத்தை முற்றிலுமாய் நீக்கி போட்டு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. தைரியமாய் கிருபாசன தண்டையிலேயே சேரலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே தைரியமாய் வாழும்படிக்கு எங்களுக்கு உம்முடைய விசுவாசத்தின் நிச்சயத்தை தாங்க. உம்முடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன். லீலுயா, லீலுயா, லீலுயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.